வெல்கம் டு மை சேனல் குயிக் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம ஆனியனும் முட்டைக்கோஸையும் வச்சு எப்படி ஒரு போண்டா செய்யலாம் சிம்பிளாக அப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸாக ஆனியன் வந்து ரொம்ப நார்மலான சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கருவேப்பிலையும் கொஞ்சமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். முட்டைக்கோஸை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு சக்தி மசாலாவோட போண்டா வச்சுக்கோங்க. நிறையான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸை போட்டுக்கலாம். நல்லா நறுக்கி கட் பண்ணும்போதே முட்டைக்கோஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பண்ணி வச்சு கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடுறதுக்காக நான் ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். கொஞ்சம் பெரிய பாத்திரமாக கோஸ் கூட நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பை இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வெறும் எதுவும் தண்ணி இது எதுவுமே ஆட் பண்ணாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வாங்கி வச்சுருக்க போண்டா பஜ்ஜி மாவு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக மாவு போட்டாலும் நல்லா இருக்குது, கம்மியாக போட்டாலும் போண்டா நல்லா இருக்காது. அதனால அளவாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா ட்ரையாக இருக்கும்போதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு கன்சிஸ்டன்சி வந்த உடனே ஸ்டாப் பண்ணி தண்ணி ஆட் பண்ணுறதை நிறுத்திட்டு போண்டா வந்து குடிச்சா வட்டமாக இந்த மாதிரி வருதா அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வருது. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லா சூடாயிடுச்சான்னு நம்ம செஞ்சு வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக போடுறேன். நல்லா பொறிஞ்சு மேலே வந்துருச்சுன்னா ஆயில் ரொம்ப நல்லா சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி தள்ளி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இந்த மாவு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெய் எது வரையும் இருக்கோ அது வரையும் சின்ன சின்ன ரவுண்டாக பிடிச்சி போட்டுக்கோங்க. குட்டி குட்டி பாலாக போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு பத்து டு 20 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா பின்னாடி பக்கம் வெந்துருச்சுன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. மேலே ப்ரௌன் கலரில் இருக்கிற மாதிரி அடியில் வந்தோடனே வடித்து எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சுட்டு எடுத்துக்கோங்க. இவ்வளோதான் முட்டைக்கோஸும் சேர்த்து செஞ்ச போண்டா ரெடி. ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.